இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ வீட்டில் ஹாப்பியாக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கிறத நம்புறேன். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்திருக்கு, ரெண்டு ஓடிடியில் ரெண்டு தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த கொரோனா போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்க்குற மாதிரி நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோம், எனிமி. எஸ், நம்ம ஆர்யா விஷால் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற திரைப்படம் தான். படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். வாங்க போலாம். எல்லாம் நம்ம பசங்க, இது எல்லாமே செஞ்சது ஒரு இந்தியன். டைரக்டர் ஆனந்த் சங்கரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஆர்யா விஷால் மிருணாலினி தம்பி ராமையா அப்புறம் பிரகாஷ் ராஜ் இந்த தீபாவளி வந்து எனிமி தீபாவளியா அண்ணாத்த தீபாவளியா அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கும்போது இது வந்து பிரகாஷ் ராஜோட தீபாவளினே சொல்லலாம். நீங்கள் ஜெய் பீம் பார்த்தீங்கனாலும் இருப்பார், அண்ணாத்தையில் பார்த்தீங்கனாலும் இருப்பார், எனிமிலையும் இருக்கிறாரு. ஸோ இந்த எனிமி இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டில், அந்த டைட்டிலில் இருக்கிற வச்சே கதையை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனிமி தான் வெளியே இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாச்சே, ஆர்யாவும் விஷாலும் அவ்வளோ நண்பர்களாச்சே. ஏன் எனிமி அப்படின்னா படத்துலேயுமே அவங்க நண்பர்கள் தான். எந்த ஒரு இடத்துல அவங்க எனிமையாக மாறுறாங்க, எதுக்காக மாறுறாங்க, ஏன் மாறுது, எங்கே ஈகோ கிளாஸ் ஆகுது, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களை எனிமையாக மாற்றுதுங்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு அப்படியே வேலைக்கு போய் வேறு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம வடிவேல் சாரோட ஒரு காமெடி கூட இருக்கும், ஒரு மந்தையில் இருந்த இரண்டு ஆடுகள் வெவ்வேறு பாதையில் போய் அவரை திருப்பியை சந்திக்கும் போது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை. ஸோ ஹீரோ வில்லன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். பட் ஹீரோ வில்லன் அப்படிங்கும்போது ஹீரோக்கு நிறைய ஒரு மாசான சீன்ஸு, எக்கச்சக்கமான கதை ஃப்ளாஷ்பேக் அப்படிலாம் வச்சுட்டு வில்லனுக்கு கொஞ்சமாக வச்சு வெயிட்டாக அப்படி காட்டுற மாதிரி கடைசியில் வில்லன் அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட் தான், ஆனால் அதுலேயே ஹீரோக்கு எவ்வளோ ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்களோ, எவ்வளோ மாஸ் சீன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆர்யாவுக்கும் கொடுத்துருக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய ரசிகர்களுக்கும் பார்க்குற நமக்கும் விஷால் அவ்வளோ நடிச்சிருந்தாலும் அவரை விட ஒரு படி மேலே ஆர்யா செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 ஃபுல்லாக ஒரு வெறித்தனமான ஒரு வில்லனாக பார்க்குறனால எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டராக ஃப்ளாஷ்பேக்கு ஒரு சின்ன பசங்களாம் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறாங்களா, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்கங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸுங்கிறதையும் தாண்டி டெக்னிக்கலாக எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்குது. படத்தோட விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபர் நம்ம வந்து ஸ்பேஸியாக ஆகணும், அவ்வளோ கிளாஸாக ஒரு நம்ம வந்து ஒரு ரிச்சான ஃபிலிம் பார்க்குற மாதிரி ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்க. அதை அழகாக காமிச்சிருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பிஜிஎம் அவர் வந்து சாம்சிஎஸ் நொறுக்கி இருக்கிறாரு, அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தமனோட பாடல்கள் வந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக பாட்டு வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கேட்கும்போதே நமக்கு அடிக்ட் ஆகிடும்ல, டம் டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ டைரக்டர் வந்து மேக் பண்ணியிருக்கிறது அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, இருமுகன்லேயே வந்து தெரியும் அவ்வளோ கிளாஸியாக எடுப்பார். ஸோ இதுலேயும் வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸு, அப்புறம் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிக்கிறது, அப்புறம் காரில் சேஸ் பண்ணுறது, இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்கிறாங்க. மைனஸ் இந்த நெகட்டிவ் அப்புறம் கொஞ்சம் ஒரு மாறு இருக்கேப்பா அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா பையன் சென்டிமெண்ட் அப்படின்றது வந்து அவங்க ஏதோ எமோட் பண்ணுறாங்க, பட் நமக்கு வந்து அது ஒரு மாதிரி போராக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சிங்கப்பூரில் தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ன்ற ஒரு ஒரு குட்டி கதை வருது, அவங்க வந்து இங்கேருந்து வேலைக்கு அங்கே போய் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதையுமே முழுசாக அப்படி பேசலை, அப்படியே மேலாப்பில் டச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த கிளாஸ் தான் கதைங்கிறனால மற்றது எல்லாத்தையுமே அங்கங்கே ஆட் ஆன் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது ஒன்றும் பெருசாக டீட்டெயிலாக பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை வந்து அவங்க தொட்டது வந்து சரியாக ஒன்றும் அவ்வளோவா எடுபடலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய வந்து லேக் இருந்தது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து படம் முடிஞ்சிரும் 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 நம்ம நினச்சி நினச்சிட்டு போக படம் போய்கிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு கட்டத்தில் என்னடா இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லவே தேவையில்ல, எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக கிரிப்பிங்காக படப்படப்படப்படப்படன்னு போயிடுது. செகண்ட் ஆஃபில் வந்து அங்கங்கே அங்கங்கே வந்து அப்படியே ஸ்லோவாகுது, அந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு அப்புறம் அந்த ஊர் மக்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் வரும்போது கொஞ்சம் போராக இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் அப்படிங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறது, இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக அடிச்சுக்குவாங்கல்ல,
அந்த சீன் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து எப்படா இவங்க அடிச்சுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அதை எக்ஸ்ட்ராடினரியாக டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு. கிளைமேக்ஸ் சீன் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் ஃபைட் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து அவங்க மீட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, ரெண்டு பேரும் இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி அப்படியே வந்து மோதிக்கிறது, இதெல்லாம் வந்தாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், படம் வந்து வாட்சபிள், நல்லா வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது ஒருவேளை ஓடிடியாக இருந்திருந்து அப்படின்னா அந்த போரிங்கான சீன்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஓட்டி விட்டுருந்துருப்பாங்க. தேட்டருங்கும்போது நம்ம உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சீன்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா படம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு நம்ம பேச வேண்டியது என்னென்னா, மிருணாலினி அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான கதை இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஹீரோயின்மே வந்து அப்போதைக்கு ஒரு கேரக்டருக்காக வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கங்கிறது தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக இருக்கிறனால அவங்களும் அப்படியே மேலாப்பில் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. மெயினான ரோல் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கொடுத்ததை அழகாக பண்ணியிருக்கிறாங்க. டம் டம் பாட்டில் செம்மையாக வந்து டான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரீல்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக வைரல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக் அந்த இதெல்லாத்தையுமே பேசிட்டோம். ஓவராலாக அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஜாலியாக நீங்கள் போயிட்டு ஒரு ஆக்ஷன் பேக்டு செம்ம ஸ்டைலிஷாக, நம்ம விஷால் சார் பற்றி தெரியும், அவர் வந்து ஆக்ஷன்னா அப்படியே இறங்கி பயங்கரமாக வந்து டூ த கோர் போய் வேலை செய்வார்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரியலாக ஃபீல் ஆகும் நமக்கு அவங்க பண்ணுறது. அப்புறம் மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறுகள் எல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நல்ல படம் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எனிமி படம் எப்படி இருக்குது, உங்களோட ரிவ்யூவில் உங்களோட சஜஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியா கிளிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.